வணக்கம், நான் ரவி. ஊர்காய் எல்லை கிராமங்களை நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது. முதல் கட்டமாக வடமாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற கொக்குளாய்க்கு வந்திருக்கிறோம். அங்கே நாங்கள் மக்களை சந்தித்தோம். அவர்கள் எங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளை சொன்னார்கள். அதில் அவர்களுடைய வயல்காணிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பதும் போக்குவரத்து வசதிகள் செய்யப்படாமல் இருப்பதும் முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கின்றன. மாரியாமுனை வயல்வெளி எங்களோட ஆற்றுல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளினால் ஆறு தாண்டிங்கிற கரைக்கு வந்து இறங்கினால் அங்கால வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்குரியது, இங்கால வந்து இந்த சைடு வந்து மணலாத்துக்குரியது. மணலாறுன்னு சொன்னால் இப்போ வெளியே திட்டம்னு சொல்லி அப்படியே போயிடுது. இது வந்து எங்களுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய இடம் தான். இதுக்கு அங்கால தென்னவரவடி இருக்குது, இதுக்கு இங்கால அக்கரை வழி, அதுக்கு அங்கால எரிஞ்ச காடு, அங்கால அதில் அந்த மெயின் ரோட் ஒன்று வருது, ஜனகபுரத்தில் வர ரோட் ஒன்று வருது. அதுக்கு இடையில் உள்ள காணி முழுக்க எங்கள்கிட்ட தமிழாக்கள்கிட்ட காணி இப்போ ஒரு தரம் செய்கிறே இல்லை, செய்யாமல் சும்மா கிடக்கிற காணி தான் இது. எங்களுக்குரிய காணி சும்மா கிடக்குது. இதில் நாங்கள் விவசாயம் செய்தால் எங்களுடைய குடும்பங்கள் ஓரளவு பட்டினி இல்லாமல் வாழும். அந்த அதில் தெரிகிற தென்னம்பிள்ளை வந்து அங்கால வந்து தமிழ் பகுதின்ற இடம்தான் முழுக்க தென்னவரவடி என்ற ஊர். அந்த ஊர் அது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்குரிய பதிவு. அங்கே வந்து இப்போ கொஞ்சம் குடும்பம் தான் போய் இருக்குது. பக்கத்துலேயுமே சிங்கள குடியிடம் வந்துட்டுது. எங்களுக்கு நாங்கள் பிறந்த வளர்ந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் அறியாத சிங்கள குடும்பம் வந்துட்டுது. அவங்க அச்சத்தில் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை சொன்னால் புறம்போக்காக இருக்குது. இடையில் முஸ்லீம் மக்கள், அங்கால காடு, இடையில் காடு, அங்கால திருவண்ணாமலை மாவட்டம் ஜெயமானசுரத்துக்கு அங்கால தான் இருக்குது. இந்தியாவில் வந்து ஆறு, இந்தியாவில் வாய்க்கால், ஒரு இடம் போகலாது. இப்போ அதுக்கே கொஞ்சம் பேர் வந்து விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. தங்களோட சொந்த காணியோடு இருந்து விவசாயம் செய்கிறது கொஞ்சம் குடும்பம் தான் இருக்குது, பயத்தில் இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால் அவங்களுக்கும் ஒரு பலமாக இருக்குது. நாங்கள் பக்கத்தில் இருந்துட்டு வந்து விவசாயம் செய்தால் இங்கே குடியிருப்பாக இருந்துடுவோம். குடியிருப்புன்னா நாங்கள் வந்து இப்போ 2 போகம் செய்வோம். இதுக்குள்ளே செய்யக்கூடிய நிலைமையில் நாங்கள் இதுக்கு இருந்தால் எங்களுக்கு அவங்களும் லிங்கி இருக்குது. அதில் பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலம் உடஞ்சி போச்சு. அந்த பாலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போட்டவங்க அது இப்போ உடஞ்சி போச்சு. அந்த பாலம் திருவண்ணாமலை மாவட்ட அரசாங்கத்தோடு இவங்களும் கதைச்சி அரச சபையோட கதைச்சி செய்யலாம். சின்ன ஒரு பிரச்சனை அதுகளும் இப்போ இதையும் நாங்கள் செய்து கொண்டு நாங்கள் அவங்களும் இங்கே இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் எந்த நேரம் உறவு இருந்தோன்றிருக்கும். அவங்க இதால் வந்தால் கூடுதலாக போகிறது முல்லைத்தீவுக்கு. நாங்கள்லாம் துறவுறது இதால் நடந்து வந்து இந்த ரோட்டால் வந்து தான் எங்களோட வாகனங்களை குல்லாக்கள் ஏறி அங்கால போகிறது. இப்போ இங்கெல்லாம் பயணம் இல்லை. அவங்க வாரன்னு சொன்னால் பஸ்ஸில் சுற்றி தான் வரணும். நாங்கள் 84ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த பிறகு இந்த பகுதிக்கு வரவே இல்லை. நாங்கள் 2010ஆம் ஆண்டு முல்லைத்தீவிலேருந்து நாங்கள் மூழ்குடியிட்டோம். கொக்குளாய்க்கு பிறகு வந்திருக்கிறோம். 90ஆம் ஆண்டு ஒரு 6 மாதம் வந்துட்டு போனாங்க. அதில் பிரயோசனம் இல்லை. 2010ஆம் ஆண்டு மூழ்குடியிட்டும் பவுனியா மாவோட வந்து நேரடியாக முல்லைத்தீவுக்கு வந்து இதால் வந்திருக்கிறோம். வந்துட்டே 2017 இலங்கை அரசாங்கம் சரி கச்சேரிக்கு நாங்கள் அடிக்கடி எல்லா தகவலும் கொடுக்குறோம், பதிவு செய்திருக்கிறோம். எங்களோட வயல்காணிகளை வந்து பார்த்துருக்குறோம். ஒருக்கா எல்லாரோடையும் வந்து பார்த்து நாங்கள் 2-3 நிறுவனக்காரங்க கொண்டு வரைக்கும் நாங்கள் பாலம் போடுறதுக்கு இந்த வயல்காணி செய்கிறதுக்கு செய்யலாம். அனுமதி தாரண்டா எல்லாம் மறுத்து கொண்டாடி இருக்கிறாங்க. வழியும் ஒன்றும் செய்யலை. அக்கரை வழியை கேட்டு அக்கரை வழிக்கு நாங்கள் அனுமதி தந்துட்டோம், தருவோம், இன்னும் தருவோம். அதில் பாலம் போட இல்லை. கொக்குளாயில் இருக்கிற விவசாயிகள் அவ்வளவும் வந்து அக்கரை வழிக்கையும் மாரியானையிலும் தான் வயல்காணி, வேறு இடங்களில் இல்லை. இன்றைக்கு அவங்களோட தொழில் முழுக்க பாலா போகிற காரணம் வந்து அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. இந்த பாலம் அதாவது வந்து பாலம்னு சொல்லலை, ஏதோ ஒரு மதவு. இதில் 2 போக்கு வச்சா இப்போ தண்ணி மூடும். இதுக்கு மேலே இங்கே வருங்க, இதான் பாலம். இப்போ வருங்க, இவ்வளோ தான் கிடக்கு. இங்கேன்னு இருக்கு. இந்த மதவை போட்டு தந்துட்டா கூட நாங்கள் எங்களோட வாட்டில் வந்து நாங்கள் அடுத்தவங்களை கையேந்தாமல் நாங்கள் வந்து எங்களோட விவசாயத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். எங்களுக்கு ஒரு பாதை கிடக்கு, ஒரு 3 கிலோமீட்டர் பாதை உண்டு வழியாக கிடக்கு. பழைய ரோடு இருக்கிற ரோட்டை வழியாக கிடக்கு. அது காடு வளர்ந்து இருக்குது. அதை வழியாக்கி இந்த மதவையும் போட்டு எங்களுக்கு இந்த தொழிற்சேருக்கு அனுமதி தந்தால் இந்த அடுத்த வயலுடைய பிரச்சனை இருக்கக்கூடாது. அதை வந்து வெளியிடத்தாக்கின்ற பிரச்சனை எங்களோட பகுதிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய பிரச்சனை. நாங்கள் விவசாயம் செய்யக்குள்ளே அவங்க வந்து மாட்டை மேய்ச்சால் நிறைய பிரச்சனை. இந்த இப்போ எல்லாம் மாடு மேயுது. எங்களோட வயல்வெளியும் மாடுகள்லாம் மேயுது. இதே இடத்துல நாங்கள் விவசாயத்தை செய்துட்டு வந்தால் இந்த மாடு கட்டாயம் தான் வரும். இஞ்சாங்க கொண்டு விடுவாங்க வசதிக்கு. அரசாங்க அலுவலகம் செய்ய வேண்டியது எங்களுக்கு அபிவிருத்தி என்ற ரீதியில் எங்களுக்கு வீதி புனரமைப்பு செய்து தரணும். துறை உண்டு, அங்கே ஒழுங்கு பதிவில் உள்ள துறையை புதுப்பித்து கொடுக்கணும். அடுத்தது வந்து இந்த இதுக்குரிய மதவை போட்டு தரணும். ஆதி காலத்திலேருந்து போக்கு வச்சு தான் 3 நாள் அடுக்கு போக்கு வச்சு தான் மதவாக இருக்குது. கல்லெல்லாம் குவிச்சு 2 சைட்டுக்கு இப்போ அது வந்து ஒரு சைட்டால் உடைச்சிருக்குது. இந்தியாவில் வந்து அது கனகாலங்களாங்க பாவிக்கல தான் ஒரு கல்லாக உருண்டெல்லாம் பதிஞ்சு போச்சு. அதை மீண்டும் அதை புனரமைச்சு தந்தால் எங்களுக்கு நல்ல சந்தோஷம். காலங்காலமாக வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி பேசி வரும் அரசியல்வாதிகள் வடக்காகவும் கிழக்காகவும் இருக்கின்ற 2 வயல் கிராமங்களான அக்கரைவழி மற்றும் மாரியாமுனையை இணைக்கும் 40 மீட்டர் நீளமான சிதைந்த மதவினை புனரமைக்க முடியாமல் இருக்கின்றனர்.